எல்லோருக்கும் வணக்கம் திருமாலின் பத்து சயன திருத்தலங்கள் முதலில் சயனம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் சயனம் என்றால் உறக்கம் அல்லது தூக்கம் என்று அர்த்தம் பகவான் விஷ்ணு பல திருக்கோலங்களில் காட்சி தருகிறார் அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோலம் சயன திருக்கோலம் அல்லது படுத்த திருக்கோலம் அந்த கோலத்தில் பத்து வகையான சயன திருக்கோலங்கள் இருக்கின்றன ஜலசயனம் தலசயனம் போக சயனம் தர்ப்ப சயனம் பத்ர சயனம் மாணிக்க சயனம் உத்தான சயனம் ஒவ்வொரு சயனத்திற்கும் ஒவ்வொரு திருத்தலம் பிரசித்தி பெற்றது அதை நாம் இப்பொழுது பார்ப்போம் முதலில் ஜலசயனத்தை பார்ப்போம் நூற்றி ஏழாவது திவ்ய தேசமான ஸ்ரீ வைகுண்டம் என்னும் திரு பார்க்கடலில் அமைந்துள்ளது இந்த ஜலசயனம் மக்கள் தம் பூத உடலுடன் இங்கு சென்று தரிசிக்க முடியாது இரண்டாவது தலசயனம் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமான மாமல்லபுரம் என்னும் மல்லையில் அமைந்துள்ளது இங்கு திருமால் வலது கரத்தை உபதேச முத்திரையுடன் மார்பின் மீது வைத்து தரையில் ஆதிசேஷன் மீது சயனித்து இருக்கிறார் மூன்றாவது சயனம் புஜங்க சயனம் முதலாம் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் என்னும் திருவரங்கத்தில் விண்ணகரத்தில் அமைந்துள்ளது இந்த புஜங்க சயனம் இங்கு திருமால் புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்து காட்சி அளிக்கிறார் உத்தியோக சயனம் பனிரெண்டாவது திவ்ய தேசமான திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தில் இருக்கிறது இந்த உத்தியோக சயனம் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு சாரங்கபாணி பெருமாள் திருமழிசை ஆழ்வார்க்காக சைனத்திலிருந்து சற்றே எழுந்து பேசுவது போலான உத்தியோக சைனத்தில் காட்சி தருகிறார் ஐந்தாவது வீர சயனம் இந்த சயனம் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமான என்னும் திருவள்ளூரில் அமைந்துள்ளது திருமால் இங்கு நான் எங்கு உறங்குவது என்று சாலிஹோத்திர முனிவரை கேட்டபோது அவர் காட்டிய இடம்தான் திருவள்ளூர் இங்கு திருமால் வீரராக பெருமாளாக வீர சயனத்தில் காட்சி தருகிறார் அடுத்தது போக சயனம் இந்த போக சயனம் நாற்பதாவது திவ்ய தேசமான என்னும் சிதம்பரத்தில் அமைந்துள்ளது இங்கு புண்டரீகவள்ளி தாயார் சமேதராய் கோவிந்தராஜ பெருமாள் போக சயனத்தில் காட்சி தருகிறார் அடுத்தது சயனம் இந்த தர்ப்பசயனம் நூற்றி ஐந்தாவது திவ்ய தேசமான திருப்புல்லாணியில் அமைந்துள்ளது இங்கு ராமர் தர்ப்ப சயனத்தில் காட்சி கொடுக்கிறார் அடுத்தது சயனம் இந்த பத்திர சயனம் தொண்ணூற்றி ஒம்போதாவது திவ்ய தேசமான ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிறது இங்கு வடபத்திரி சாயி என்னும் வட பெருங்கோவிலினுடையான ஸ்ரீ ரங்கமன்னார் பெருமாள் வடபத்ர சைனத்தில் காட்சி தருகிறார் பத்ர என்பது ஆலமரத்து இலையை குறிக்கிறது ஒன்பதாவது சைனம் மாணிக்க சைனம் அறுபத்தி ஒன்றாவது திவ்ய தேசமான திருநீர் மலையில் அமைந்துள்ளது இந்த மாணிக்க சைனம் இங்கு திருமாள் அரங்கநாயகி சமேத அரங்கநாதராய் சத்துர்புஜங்களோடு அரவணையில் மாணிக்க சைனத்தில் காட்சி கொடுக்கிறார் இத்தலத்தின் சிறப்பாக இங்கு பெருமாளை நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என நான்கு நிலையில் தரிசிக்கலாம் பத்தாவது சயனம் உத்தான சயனம் திருக்குழந்தையில் அமைந்துள்ளது உத்தான சயனம் இங்கு திருமால் அரவணையில் உத்தான சயனத்தில் காட்சி கொடுக்கிறார் எப்பொழுதெல்லாம் இந்த திவ்ய தேச கோயில்களுக்கு செல்லும் போது பகவானை சயன திருக்கோலத்தில் சேவித்து அவரின் அனுகிரகத்தை பெறுவோம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्